மாயாவி டிஜிட்டல் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலனை இப்பொழுது பார்ப்போம் அன்பு ரிஷபராசி நேர்களே வணக்கம் ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில் சுக்கர பகவான் கன்னியில் இருப்பதும் அதே நேரத்தில் புத பகவான் அந்த இடத்திற்கு வரப்போகிறார் ஸோ நீச்ச ராஜயோகம் ராஜயோகம் போகுது இந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குழந்தை பிறக்கின்ற ஒரு விஷயத்திற்கு அப்போது நம்மளுக்கு இந்த நேரத்தில் என்ன ராஜயோகம் கிடைக்க போகிறது அப்படின்னா நம்மளுடைய தசாபுத்திகளும் நம்மளுடைய நேரம் தசாபுத்தின்னு சொல்கிறாலே நேரம் நம்மளுடைய சுயஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அப்பொழுது யோகங்கள் தாராக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்தில் ஏதாவது சின்ன அளவில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னா அதை செஞ்சிருங்க அதே நேரத்தில் அசையா சொத்து வாங்குவதற்கும் அசையும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சின்ன சின்ன அவமானங்கள் வரும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆனாலும் சொத்துக்கள் சேரும் உங்கள் சுய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அதே நேரத்தில் ஒரு புதிதாக ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோகும் அது ஆவணி மாதத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருந்தாலும் பெரியவங்க கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க அந்த விஷயம் அதாவது நீங்கள் என்ன தொழிலோ எந்த விஷயத்தில் நீங்கள் செய்ய போகிறீர்களோ அதில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் கிட்டக்க நல்ல ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்லது குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் ஆரோக்கியம் மேம்படும் சிறப்பான பல விஷயங்களை நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிற நீ அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ரம் பெற்று ஒன்பதாம் இடத்து அதிபதியான சனீஸ்வர பகவானோடு இணையப் போகிறார் இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்போது நீச்சமான ஒரு கிரகம் வக்கரமாக ஆயிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே நேரத்தில் அவர் சனீஸ்வர பகவானோடு இணையப்போகிறார் எங்கேயாவது வெளியூர் வெளி தேசங்களுக்கு பிரயாணம் செய்கிறது பிரயாணத்தின் மூலமாக பல விதமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறது பிரயாணத்தின் மூலமாக பல சிறப்புகள் உங்களுக்கு வந்து சேர்றது இதன் மூலமாக வருமானம் சேர்றது அப்பாவின் மூலமாக இருக்கின்ற சொத்துக்கள் இத்தனை நாள் இடைஞ்சல் இருந்தாலும் அவையும் வந்து சேர்றது இது போன்ற பல சிறப்புமிக்க விஷயங்கள் நடைபெறப் போகிறது ஆனால் உங்களுடைய எதிரால் அவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அவங்களுக்கு நிறைய அதாவது பல விஷயங்களை பகுத்தறிந்து பார்த்து செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு எது சிறப்பாக இருக்குமோ அந்த விஷயத்தை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க அது போன்ற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாக போகணும் அதே நேரத்தில் சில விஷயங்கள் எங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறதுனால அதாவது ஒரு அசையும் சொத்தோ அசையா சொத்தோ தந்தை மூலமாக வருகின்ற சொத்தோ இது போன்ற விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் நடைபெறப் போகிறதுங்கும் பொழுது அதில் உங்களுடைய எண்ணத்தை எதிர்மறையாக செலுத்தாதீர்கள் நேர்மறையாக செலுத்தணும் பக்தி கம்மியாக இருக்கும் இந்த நேரத்தில் தான் நம்ம பக்தி அதிகமாக வளர்த்துக்கணும் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாள் சில இந்த சின்ன இந்த வியாதியினால் நம்ம எங்கேயும் போக முடியாமல் தவிப்பீங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பீங்க இப்போ வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அந்த வெளிநாட்டில் இந்த திருப்பியும் உங்களுக்கு அழைப்புகள் வரும் நீங்கள் போவீங்க உங்களுடைய திருப்பியும் மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வாழ்க்கையில் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க